கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம தின ஒரு விசுவாச அறிக்கை. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமும் 5:24 ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து என்று சொன்னால், ஏனோக்கை குறித்து அங்கே வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொன்னால், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் கூடையே இருக்கந்தான், பலம் கொண்டு திடமானதாக இரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்கு தத்தங்கள் வந்து இருக்கும். அதாவது தேவன் என்ன சொல்லுவாருன்னா, நான் உன் கூடையே இருக்கிறேன், மோசையை கூட இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன். இந்த மாதிரி வாக்கு தத்தங்கள்லாம் ஒரு வார்த்தை வரும்போது, ஒரு வாக்கு தத்தம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அந்த வசனத்தை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபிக்கிறவர்களாக கூட காணப்படுவோம். ஆனால் இங்கே வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஒரு காரியம் இருக்குது, நம்ம தேவனோடு கூட இருக்கிறோமா, இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, அவர் வந்து ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு வைங்களேன், ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா, அவர் பொய் சொல்லாத தேவனுங்க, அவர் மனம் மாறாத தேவன், மனுஷனை போல் அவர் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது வந்து தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார், அவர் நம்மளை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு, அவர் எல்லாமே பண்ணிட்டுருக்கிறாரு. ஆனால் நம்ம தேவன் கூட இருக்கிறோமா, இதில் நமக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் ஒன்று வந்துடும். சரிங்களா, என்னென்னா, நமக்கு வந்து சூழ்நிலைகள்லாம் வந்து எதிராக வந்து செயல்படும் போது, நம்ம விரும்பாத சூழ்நிலைகள் வரும்போது டக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த தேவனுடைய பிரசன்னத்தையே உணர முடியாத அளவுக்கு கூட நம்ம சில நேரங்களில் வந்து சோர்வாக காணப்படுவோம் இல்லையா. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும். ஒரு பெரிய மலை போல் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போதோ, ஒரு துக்கத்தை சந்திக்கும் போதோ, தேவனுடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியாது, தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாராங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், அதாவது தேவனோடு கூடயே ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான். அங்கே வாசிக்கிறோம், ஏனோக்கு 65 ஆகும்போது அவன் என்ன பண்ணானா, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவன் 300 தேவனோடு கூட சஞ்சரித்தான். அப்போ அவனுடைய ஆயுசு நாட்கள் வந்து 365. அப்போது 65 குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். அதுக்கப்புறமும் வசனம் சொல்லுது, அவன் 300 தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டே கூட, சரிங்களா, அதாவது நம்ம ஃபேமிலியோடு கூட கூட நம்ம தேவனோடு கூட வாழ முடியும். தேவன் அப்படிப்பட்ட கிருபை எல்லா மனுஷருக்கும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் வந்து இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் நம்ம தேவன் கூட வந்து இருக்கிறோமா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாய் கூட காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சந்தேகமே உங்களுக்கு வரவே கூடாது. சரிங்களா, தேவனோடு கூட தான் நீங்கள் இருக்கீங்க. எப்படி அப்படி சொல்லி பார்த்தா, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் தேவனோடு கூட தான் இருக்கிறீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு நாளைக்கு உணர முடியல அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் தேவனோடு கூட இல்லை அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. நீங்களும் தேவனோடு கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்களும் தேவனோடு கூட தான் இருக்கிறீங்க. அதனால் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே வந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் உங்களுக்கு காணப்படுமென்று சொன்னால், அது பிசாசினாலே வருகிற ஒரு கிரியை. ஆமாம், போச்சா போச்சா பத்தியா, எப்படி இருக்கிற பத்தியா, எப்படிலாம் ஜெபிச்சே நீனு, எப்படிலாம் உற்சாகமாக இருந்த, இப்போ பத்தியா, இது எல்லாமே சாத்தானுடைய பயங்கர தந்திரம். அப்போ இருந்ததை விட இப்போ நான் அதிகமாக தேவனோடு கூட வாழ்கிறேன், தேவனோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ண போகிறீங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, நான் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லோரும் சொல்லுங்கள். ஒரு நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், நான் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நாள் முழுவதும் இதை சொல்லுங்கள். உண்மையாகவே உங்கள் வாயின் வார்த்தையின்படி அது உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள், அன்னைக்கு நைட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அப்படியே தேவ பிரசன்னத்தை நீங்கள் நல்லா உணர முடியும். சரிங்களா, நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, தர்மையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களும் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த விசுவாச அறிக்கையை அவங்க தொடர்ந்து செய்ய கர்த்தருடைய கிருபை அப்பா அவங்களை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.